தென்னிந்திய படங்களில் நடித்து பிரபலம் அடைந்தவர் நடிகை ஜோதிகா இவர் இந்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வெளியான டோலி கே ரக்கினா என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார் அதன்பின் தமிழ் படங்களில் கவனம் செலுத்திய ஜோதிகா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு லிட்டில் ஜான் என்ற இந்தி படத்தில் மீண்டும் நடித்திருந்தார் அதன் பிறகு இந்தியில் அவர் படங்கள் எதுவும் நடிக்கவில்லை தற்போது இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு ஜோதிகா மீண்டும் ஒரு இந்தி படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் இது ஸ்ரீகாந்த் பொல்லா என்ற தொழிலதிபரின் வாழ்க்கை வரலாறு திரைப்படம் இதில் தொழிலதிபர் கதாபாத்திரத்தில் ராஜ்குமார் ராவ் நடிக்க துஷார் இத்ரானி இயக்குகிறார் இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க ஜோதிகாவை படக்குழுவினர் அணுக அவரும் சம்மதம் தெரிவித்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜோதிகா மீண்டும் இந்தி திரைப்படத்தில் நடிக்க இருப்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜோதிகா தற்போது மலையாளத்தில் தயாராகும் காதல் திரைப்படத்தில் மமுட்டியுடன் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது